குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன் டீச்சர். வாட்ஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் மகாஸ்தி. வாட்ஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் சுமதி. சரி, இன்னைக்கு கழித்தல் பார்க்க போறேன். என்னதுன்னா எத்தனா படிக்கீங்க? இரண்டாம். சரி, அப்ப கழித்தல்ல சாதாரண கழித்தல். சரி சொல்லமா, சரிங்க பாப்போம். வெரி குட், வெரி குட். ரெண்டு பேரும் சூப்பராக இருந்துச்சு. இந்த கழித்தல் வந்து இனமாற்றத்துடன் கழித்தல். செய்வீங்களாம்மா? செய்யுங்க, செய்யுங்க, செய்யுங்க. நாலு ஏழை கழிக்கணும். இங்கே கடவுள் இங்கே பார்த்தீங்கன்னா ஆளு ஏழு எடுத்துக்கிட்டு பதினாலு கீழே சொல்லணும். பன்னெண்டு பதிமூணு பன்னெண்டு ஒம்பது எட்டு பத்து பத்து ஒம்பது எட்டு ஏழு. இங்கே மேலே எத்தனை வரணும் போடணும்னா அப்படுங்க. அது போடணும்ல ஃபஸ்ட்டு. எல்லாம் ஒன்று கழிச்சா எத்தனை வரும் போடணும்ல? போடுங்க. அது ஃபஸ்ட்டே போடணும். என்ன வெரி குட், சூப்பர். ரெண்டு பேத்துக்கு ஒரே ஆன்சராக வந்து பார்த்தியா? இது மூன்று இலக்க எண்களில் இனமாற்றத்துடன் கழித்தல். சரிம்மா, செய்யுங்க பார்ப்போம். ரெண்டில் நாலு பன்னெண்டு நாலு பன்னெண்டு பதிமூணு பதினொன்று பத்து ஒம்பது எட்டு மூணில் ரெண்டு பண்ண எத்தனை அதில் மேலே எழுதணும்ல? ஒன்று மூணில் ஒன்று பண்ணா சாரி அந்த ரெண்டு அடிங்க முதல்ல உள்ள ரெண்டு. ரெண்டுல ஏழு போகாது. அப்போ பக்கத்துல இருந்து வாங்க. சொல்லக்கூடாது. ஒரு இது வாங்கணும். ஒம்பதுல ஒன்று பண்ணா பதினேழு அடிங்க மேல. அதில் ஒம்பதுல ஒன்று பண்ணா எத்தனை எத்தனை போடணும் அங்கே? அப்போ இங்கே ஒரு ஒன்று ஒரு இல்லையா? ஒரு நூறு இங்கே கொடுத்துருக்கீங்களா? பன்னெண்டு போடுங்க. ரெண்டுக்கு பக்கத்தில் ஒன்று போடுங்க. ரைட். இப்போ கழிங்க. அங்கே வைங்க, இருக்கக்கூடாது. நான் கரெக்ட் பண்ணணும் இல்லையா? இது எப்படி காட்டு கரெக்டாக வரும்? நல்லா பார்த்து சொல்லுங்க. நல்ல ஒன்பது வரும். வெரி குட். இங்கேயும் வெரி குட் தான், சூப்பர். இது நான்கு இலக்கத்தில் கழித்தல் செய்ய போறீங்க. சரியா, செஞ்சிடலாமா? செய்யுங்க பார்ப்போம். அது அந்த முதல்ல அது மூணுலேருந்து ஒன்று போகும்போது அதை ஒன்று செய்யணும். அதை எழுதணும் இல்லையா? எப்பவுமே எழுத மாட்டேங்குது. அஞ்சு அடிங்க. செய்யுங்க. எட்டுல நீங்க எழுதிட்டீங்களா? கரெக்ட், சூப்பர். சரி, அந்த கரெக்ஷன் மட்டும் சரி பண்ணீங்க.
வெரி குட். தேங்க்யூ. வெல்கம் டீச்சர்.